ஞாயிற்றுக்கிழமையான நாளை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதால் மதுரை மத்திய காய்கறி சந்தைக்கு பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர் இதுகுறித்து நமது மதுரை செய்தியாளர் காளிராஜன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக வந்து கொரோனா நோய் தொற்று வந்து அதிகரித்து வருகிறது இதனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கை வந்து அமல்படுத்தியுள்ளது முதல் ஞாயிற்றுக்கிழமையாக நாளை வந்து இந்த முழு ஊரடங்கானது வந்து கடைபிடிக்கப்படுகிறது இதனால் மதுரையில் உள்ள பல்வேறு காய்கறி சந்தைகள் இறைச்சி கடைகள் மற்றும் பல சந்தை மார்க்கெட் போன்றவை அனைத்திலும் வந்து பொதுமக்கள் அதிக அளவில் வந்து கூட்டமாக வந்து பொருட்களை வந்து வாங்கி செல்கின்றனர் காய்கறி விலைகளில் வந்து சிறிய அளவே வந்து மாற்றம் இருப்பதாகவும் வந்து இங்கே இருக்க வியாபாரிகள் கூறுகின்றனர் இங்கே இருக்க வியாபாரி ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம அவங்க கிட்ட கேட்போம் அவங்க வந்துட்டு இப்போ இந்த இப்போ வந்து காய்கறியோட விலை வந்து எந்த மாதிரியான இருக்கு காய்கறி விலையோட நேர்த்தோட எல்லா எல்லா காய்கறிகளையும் கிலோக்கு பத்து கூடும் ஆனால் எதிர்பார்த்த அளவு யாபகம் கிடையாது கூட்டங்கள் வந்து அதாவது கழித்து லாக்டவுனு அப்படிங்கும்போது நேற்றே மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு சேவையை எதுவும் கிடைக்காது நம்ம வெளியே வாங்கினா ஃபுல்லாக கூட இருக்கும் அன்னு மார்க்கெல்ல வந்து நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெல்லாம் தேடி சில ஆளு ஆளுகள் தான் வந்து வாங்காங்க விசேஷ நாள்கள் எதுவும் கிடையாது அதனால தான் மக்கள் கூட்டமும் கம்மி வியாபகங்கள் கம்மி ஆனால் நேற்றை விட விலவாசிகள் கொஞ்சம் கிலோவுக்கு பத்து ரூபாய் கூட இப்போது இங்கே வந்து பொதுமக்களோட வருகை இன்னைக்கு எப்படி இருக்குது நேற்று எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குது பொதுமக்கள் வகைகள் வந்து நேற்றை விட இன்னைக்கு வந்து பத்து மடங்கு கூடுதல் கூடுதல் ஆனால் விட காய்கறி பத்து மடங்கு அதிகரிப்பு அதாவது லாக்டவுன் வகத்தை அதிகம் வகத்து கம்மியாக இருந்துச்சுன்னா இதை விட விலவாசி கூட இருக்கும் ஆனால் நேற்றை விட இன்றைக்கி வீகை நாலு கழிச்சு லீவு அதனால் நாலு கழிச்சு உள்ள காய்கறியை இன்றைக்கே சேர்த்து கொண்டு வரும் அப்படின்ட்டு எல்லாம் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுனால தான் இந்த விலை கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்தால் விலவாசி கூடும் அதாவது ரெண்டு மடங்குக்கு நாலு மடங்கு ஆகும் தற்போது வந்து காய்கறியோட விலை எந்த மாதிரியான அளவுக்கு கூடியிருக்கு ஒரு கிலோவுக்கு வந்து எந்த அளவுக்கு கூடியிருக்கு எல்லா காய்கறியும் எல்லா காய்கறியும் கிலோவுக்கு ரூபா கூடுதல் கொஞ்சம் காய்கறி வந்து விரும்பி சாப்பிட்றவங்க அந்த தக்காளி